அனைவருக்கும் வணக்கம். நெல் நாற்றாங்காலை பொறுத்தளவில் நம்ம வந்து எங்கேருந்து நெல் விதைகள் வாங்கிட்டு வந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தரையில் பரப்பி அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு கருப்பாக இருக்கிற விதை, பழுப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, இதெல்லாம் தனியாக பிரிச்சிடணுங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த விதைகளை ஒரு அதாவது பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக நெல்லாக இருந்தாலும் சரி, ஒரு வாளியில் போட்டு நல்லா கழுவணும். கழுவி தண்ணியை வடித்து விட்டதுக்கப்புறம் தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு கிலோ விதைக்கு 10 மில்லி சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் அல்லது 5 மில்லி விரிடி, ட்ரைகோடமா விரிடி அப்படிங்கிற திரவம், இது ரெண்டும் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் அல்லது வெளியில் கிடைக்கும். தரமான பொருட்களை வாங்கி இதில் கலந்துக்கலாம். கலந்து பொதுவாக நம்ம ஒரு நாள் ஊற வைப்போம், 24 மணி நேரம் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் எடுத்து அதை வடிகட்டி ஈர சாக்கில் கட்டி தொங்க விடுவோம் முளை கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் நாற்றாங்கால் நிலத்தில் தூவோம். இது ஒரு வகை. பொதுவாக நம்ம 20-25 கிலோ விதைகள் நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? இது இப்போ 25 கிலோ அப்படிங்கிறப்ப 250 மில்லி நம்ம அதில் ஊற்றி வைக்கணும், சரிங்களா? இந்த கவனம் வைங்க. இது கூட இன்னும் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கையில் இருக்கிற பஞ்சகாவியா மொத்த அளவுக்கு ஒரு 250 மில்லி ஊற்றிக்கலாம், அல்லது மீன மிளம் இருந்தாலும் 250 மில்லி ஊற்றிக்கலாம். அசோஸ் பயிரிலம் இருந்தால், அசோஸ் பயிரிலம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கும் அல்லது திரவம் இருக்கும், அசோஸ் பயிரிலம்ங்கிற திரவம் இருக்குது அப்படின்னா 100 மில்லி அல்லது 200 கிராம் பவுடர்னால் 200 கிராம். அதே மாதிரி பாசுவோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க, அதுனா 50 மில்லி அல்லது 100 கிராம். இதெல்லாம் இதோட கலந்து வைக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், மொதல் கொடுத்த சூடோமோனஸுங்கிறது அந்த அந்த நெல்லில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுகளை எடுக்கிறதுக்காக. இந்த அசோஸ்பைல்லமோ பாசுவோ பாக்டீரியாவோ, அசோஸ்பைல்லம் வந்து தலை சத்து கொடுக்கறதுக்கு, பாசுவோ பாக்டீரியா வந்து மணி சத்து கொடுக்க, அல்லது பஞ்சகாவியா வந்து அனைத்து சத்துக்களையும் கொடுக்க, இதுதான் நம்ம போட்டு ஊற வச்சு நம்ம ஏதாவது ஒன்று உயிர் உரங்கள் பண்ணலாம் அல்லது பஞ்சகாவியா பண்ணலாம். இதை நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட்டி வைக்கிறோம். இந்த அமைப்பை நம்ம தூவுறோம். நம்ம தூவுனாலும் நாற்றங்கால்ங்கிறது உத்தேசமாக 24 நாள் அப்படின்னா, ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை தரைவழியில் இடுபொருள் கொடுக்கணும், 5 நாளுக்கு ஒரு முறை அல்லது 7 நாளைக்கு ஒரு முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாற்று எடுக்கிறப்ப 2-3 நாற்றுக்கு வைக்காமல் ஒரு நாற்று, அதாவது விளக்கமாக தூச்சியோட அடிப்பகுதியில் இம்மாதிரி நல்லா திக்காக வர மாதிரி வளர்க்கணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் 7 நாளைக்கு ஒரு முறை தரைவழியில் 2 லிட்டர் மீனமிலம் கொடுக்கலாம். அது கூட ஒரு தடவை மட்டும் 1.5 லிட்டர் பாசுவோ பாக்டீரியா, 1.5 லிட்டர் சூடோமோனஸ் கலந்து கொடுக்கலாம். திருப்பி அடுத்த 7வது நாள் மீனமிலம் மட்டும் கொடுக்கலாம். அடுத்த 7வது நாள் மீனமிலமும் ஈயம் கரைசல் இருந்தால் கொடுக்கலாம் அல்லது பஞ்சகாவியாக கொடுக்கலாம். திருப்பி அடுத்த 7வது நாள் மீனமிலமும் சூடோமோனாஸும் கலந்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம நடவு பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதை கலந்துக்கலாம், ஒரு 1.5 லிட்டர் கலந்துக்கலாம். இதெல்லாம் தரை. அதே மாதிரி தெளித்து ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகாவியாக இருந்தால் அல்லது ஈயம் கரைசல் இருந்தால் 10 லிட்டருக்கு 200 மில்லி கலந்து மாலை வேளையில் தெளிக்கணுங்க, அல்லது அதிகாலையில் 6-6.5 மணிக்கு தெளிக்கணுங்க, கண்டிப்பாக 9 மணிக்கு முன்னாடி தெளிச்சிடணும். இப்படி தெளிக்கிறப்ப 7 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கிறப்ப பயிர் சிறப்பாக வளரும். இதில் இடைப்பட்ட நாளில் நமக்கு ஒரு பூஞ்சை தொற்று வர்ற மாதிரி தெரிஞ்சா, அதாவது வெள்ளை பூக்கிற மாதிரியோ அல்லது ஒரு சரியாக விளையாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், தரையில் வந்து முன்கூட்டியே இப்போ முதல் வாரத்துலேயோ 2வது வாரத்துலேயோ 1.5 லிட்டர் சூடோமோனஸை தண்ணியில் கலந்து தரையில் கொடுத்துடணும். மேலேயும் இலைகளில் சிவப்பு புள்ளி வருது அப்படின்னு சொன்னால் பஞ்சகாவியாவை 10 லிட்டர் 200 மில்லி கலந்துட்டு அது கூட 50 மில்லி சூடோமோனஸ் கலந்துக்கணும், ஓகேங்களா? இதை மட்டும் கலந்து தெளிச்சுக்கிட்டால் பொதுவாக எந்த சிரமமும் இருக்காது. நம்ம ஏற்கனவே நம்ம 7 நாட்களுக்கு ஒரு முறை அதற்கு வேணுங்கிற சத்துக்கள் தரைவழியில் கொடுக்குறோம், மேலையும் தெளிக்கிறோம். அப்படிங்கிறப்ப 24 நாளில் ஒவ்வொரு நாற்றும் சிறப்பாக வரணும். நம்ம ஒருவேளை மேலேருந்து பார்க்குறப்ப ஒரு இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, சரியாக விளையலை அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துக்கு மட்டும் 1-2 தடவை பஞ்சகாவியாக நல்லா ஸ்ப்ரே பண்ணால் அல்லது ஈயம் கரைசல் ஸ்ப்ரே பண்ணால் அந்த பயிர் எழுந்து வந்துடும். அப்போ சமமான வளர்ச்சி நாற்றங்காலில் நமக்கு கிடைக்குங்க. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நாற்றங்காலுக்கு கண் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி சத்தும் கொடுக்கணும், பூச்சி நோய் மேலாண்மையும் பார்க்கணும். சும்மா விட்டுறக்கூடாதுங்க. எந்த ரகமாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக செய்யணும். பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக நெல்லாக இருந்தாலும் சரி, இந்த கவனத்தை நம்ம மனசில் எடுத்துக்கணும். இதற்கப்புறம் நம்ம அறுவடைக்கு முன்னாடியும் முந்தின நாள்
நம்ம அதற்கு வேணுங்கிற இடுபொருள்களை கொடுத்து அதுக்கப்புறம் எடுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நாற்றங்களை நம்ம தயார் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து இந்த நாற்றங்களை எப்படி நடவு பண்ண போகிறோங்கிற விபரத்தை நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷங்க.